அண்ணா, குலதெய்வ வழிபாடுனா என்னன்னு? குலதெய்வ வழிபாடு நம்ம முன்னோர்கள் சாதாரண ஒரு ஒரு வேட்டலா, வேட்டல்னா வேண்டல் அர்த்தம், அப்படி கொண்டு வரல. குலதெய்வ வழிபாடு அப்படியே அப்படின்னா மரபு, மரபுனா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நடுகள் வழிபாடு அப்படின்னா நம் கூடு வாழ்ந்து மறைந்தவர்களை வந்து ஒரு வழிபாட்டு வகையில் நம்ம கும்பிடக்கூடியதான் அந்த குலதெய்வ வழிபாடு. அதை இன்றும் நம்ம கடைபிடிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிக்கு அமாவாசையினாலும் திவசம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, இதெல்லாமே வந்து நடுக்கல் வழிபாடு முறையில் வந்த ஒரு பழக்க முறை தான். மரபில் ஒரு கிராமத்துக்காகவோ ஒரு ஊருக்காகவோ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய வந்து அவர் நம் கூட வாழ்ந்து மறைந்தவர் அப்படி தான் வந்து கற்பனை சாமி, அப்படி தான் முனியப்பன், அப்படி தான் காளியாயி, காளியம்மாள், இதெல்லாமே வந்து நடுக்கல் வழிபாட்டிலேருந்து வந்தக்கூடிய ஒரு குலதெய்வ வழிபாடு. இதில் நமக்கு என்ன நன்மை விஷயம் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டில் ஒற்றுமை, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், ஒரு கூட்டு சமூகமாக வாழ்ந்த ஒரு இனம் தான் தமிழினம். இது இவங்க என்ன பண்ணுவாங்க, பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வத்தை வழிபடுவாங்க, அதுக்கு கிடா வெட்டுவாங்க, பூசை போடுவாங்க. இந்த கிடா வெட்டுக்கும் இந்த பூசை போடுவதற்கும் ஒருவர் தவறாமல் அந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்பது மரபின் கோட்பாடு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த கோயிலுக்கு வருவாங்க, அந்த கோயிலுக்கு வந்து கிடா வெட்டுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு பெண் இருக்கலாம், ஒருத்தர் சைடில் ஆண் இருக்கலாம், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சரியான ஒரு கல்யாண பருவம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைப்பாங்க. இப்படி வந்து ஒரு குடும்பத்தை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு பல நிகழ்வுகளை கொண்டு போகும். காதணி விழாவா குலதெய்வ வழிபாட்டில் குலதெய்வ கோயிலில் தான் காது குத்துவாங்க. ஒரு முதல் முடி எடுக்கிறதா குலதெய்வ கோயிலில் தான் முடி எடுப்பாங்க. முதல் கல்யாண பத்திரிகை வைக்கிறதா குலதெய்வ வழிபாட்டில் தான் இருப்பாங்க. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது மரபில் கலந்தது, ஒரு ஒற்றுமையை வழி கொண்டு செல்வதற்காக முன்னோர்கள் ஏற்படுத்தப்பட்ட இந்த வழிபாடு. இன்றைக்கி அதெல்லாம் தவறிட்டோம். எந்த குலதெய்வ கோயிலுக்கும் யாரும் போகிறதில்ல, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போகிறோம். அதை விட்டுட்டு இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சாய்பாபா தூக்கி கொண்டாடிட்டு இருக்கோம்ல, நமக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்லை. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முதன்மையானதும் கூட ரொம்ப முக்கியமானது. வருஷத்தில் ரெண்டு முறை எல்லாரும் யாருமே ஒருத்தர் சண்டையாக இருப்பார், ஒருத்தர் பேச மாட்டார், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, போகிறப்ப எவ்வளோ கருத்து வேறுபடுந்தாலும் அந்த சூழலில் ஒரு விதமான ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கான ஒரு வழிவகையை முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. இதனால் குடும்பங்கள் விருத்தி அடைஞ்சது. இதுதான் குலதெய்வ வழிபாடோடு இருக்கக்கூடிய நன்மைகள். முடிந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடை யாரும் தவிர்க்காதீங்க, தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க. மரபில் நீங்கள் எப்படியும் மரபை நீங்கள் கூட கூட்டிக்கிட்டே போகிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வியல் வந்து உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வேட்டல் ரொம்ப முக்கியம், வேட்டல் என்பது வேண்டல். நன்றி.